Hi friends, welcome. Selva Tech நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். ஒரே Gmail ID ல எத்தனை சேனல் ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டாருனா, ஒரே மெயில் ஐடில எத்தனை சேனல் ஆரம்பிக்கலாம், எத்தனை சேனல் வேணாலும் உங்க விருப்பப்பட்ட அளவுக்கு நீ ஆரம்பிச்சுக்கலாம். சோ குறிப்பிட்ட அளவு ஒரு 50 சேனல் 60 சேனல் வரைக்கும் ஆரம்பிச்சுக்கலாம் ஒரே மெயில் ஐடில. சோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத டெமோ மூலமா பார்க்கலாம். புதுசா அதாவது ஒரே மெயில் ஐடில நிறைய சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல ஏதாவது வீடியோக்கள் போட்டோம் நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க பெல் ஐக்கன் அழுத்திருக்கோமா ஆல் பட்டன் அழுத்திருக்கோமான்னு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, புதுசா எப்படி பிராண்ட் அக்கவுண்ட்ல அதாவது உங்களுடைய பர்சனல் அக்கவுண்ட்ங்கிறது உங்களுடைய ஒரு சேனல், சோ அதன் மூலியமா அதே மெயில் ஐடியில எத்தனை சேனல் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம், எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்க போறேன், செல்வா டெக் 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய நன்றிகள். பிளஸ் இன்னொன்று சொல்லணும், பேக் டு பேக் வீடியோ செல்வா டெக்ல வரும். நிறைய செட்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோ, நிறைய ஆட்சன்ஸ் அப்ளை பண்றது சம்பந்தப்பட்டது, ஆட்சன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு யூடியூப் சேனலோட ஆட்சன்ஸ் எப்படி லிங்க் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேக் டு பேக் வீடியோ வரப்போகுது. மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரே மெயில் ஐடியில் நிறைய சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உங்க யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னர்ல உங்களுடைய சேனல் லோகோ இருக்கும். ஒரு நீங்க யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பர்சனல் அக்கௌண்டோட மெயின் அக்கௌண்டோட லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்னு இருக்கும். அப்படி இல்லை, இந்த ஆப்ஷன் ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்னு இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ சேனல்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ சேனல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ சேனல் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இது அதாவது கவர்மெண்ட் லேப்டாப், செல்வா, செல்வா விளாக்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட சேனல் ஒரே மெயில் ஐடியில் ஆரம்பித்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்காக இன்னொரு சேனலும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட்டிய நியூ சேனல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட்டிய நியூ சேனல் கொடுத்துட்றேன். கிரியேட்டிய நியூ சேனல் கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டு கிரியேட் எ நியூ சேனல், கிரியேட் எ பிராண்ட் அக்கவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பிராண்ட் அக்கவுண்ட் நேம்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்க சேனல் பேரை போட்டுருங்க. நான் இப்போ என்னன்னு போடுறது, எத்தனை தான் செல்வா செல்வான்னு ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இன்னொரு செல்வா டெக் ஃபேமிலி, செல்வா டெக் ஃபேமிலின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னே அவ்வளோதான், சேனல் கிரியேட் ஆயிருச்சு. உங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பிராண்ட் அக்கௌண்ட் அதாவது சேனல் கிரியேட் ஆயிருச்சு. செல்வா டெக் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வா டெக் ஃபேமிலி அப்படின்ட்டு சேனல் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நோ சப்ஸ்கிரைபர். இந்த சேனல் நான் எப்படி எப்படி எடிட் பண்ணணுமோ, கஸ்டமைஸ் பண்ணணுமோ, வீடியோ அப்லோட் பண்ணி விடணுமோ எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கணும் அப்படின்னா வந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, மறுபடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லோகோவை கிளிக் பண்ணுறேன். செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்வா டெக் ஃபேமிலின்னு ஒரு சேனல் வந்துருச்சு, செல்வா விளாக்னு ஒரு சேனல் இருக்குது, செல்வான்னு ஒரு சேனல் இருக்குது, கவர்மெண்ட் லேப்டாப்னு ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் வேணாலும் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே மெயில் ஐடியில் 50 சேனல், 100 சேனல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான செட்டிங்கோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.